அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்க போகிறோம். காசஸ்னால் காரணங்களும் தெரியும் உங்களுக்கு, இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 9 காசஸ் இருக்குது. இந்த 9 காசஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 9 காசஸோடைய ஹெட்டிங் எழுதிட்டு ஒரு 5 ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு 5 ஹெட்டிங் மட்டும் படித்து வச்சுருப்பீங்க, 6th ஹெட்டிங் வந்து ஒரு 2 மார்க் புக்கின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டம். அதனால் இது புக் பேக் கொஸ்டின் தான் இது. இதுவும் காசஸ் அண்டு எஃபெக்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் இது இந்த ஹெட்டிங் எதுவும் விடாமல் நல்லா படித்து வச்சிங்க, ஏன்னா புக்கின்னா கூட அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கில் தான் வருது. ஆனால் நான் சொல்கிற டாபிக் இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து வச்சுருங்க, 9 ஹெட்டிங்குமே படிச்சுருங்க சரியா. அதனால் 5 ஹெட்டிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுங்கிற மாதிரி மனநிலையில் வேண்டாம். சரி, இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போனால் அக்ரிகேட் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், புரியுதுங்களா. இப்போ மணி சப்ளை பணத்தினுடைய அளிப்பு அதிகரிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையினுடைய அதிகரிப்பு. அக்ரிகேட்டு டிமாண்டுனா ஒட்டுமொத்த தேவையும் அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். செகண்ட் ஒன்று, டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் வரும். இப்போ வந்து டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகரிக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது ஒருத்தன் செலவிடப்படக்கூடிய அவனுடைய வருமானத்தை வந்து செலவு பண்ணுறான் அப்படின்னு அதிகரிக்குதுன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருட்களுக்கான தேவையை அதிகப்படுத்தும், பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். அப்போ எதனால் வந்து ஒரு மனிதனுடைய டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நேஷ்னல் இன்கம் ரைஸ் ஆனால். நேஷ்னல் இன்கம் ரைஸ் ஆனாலும் என்ன அர்த்தம், தனி மனிதனுடைய வருமானம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நேஷ்னல் இன்கம் அதிகரித்தாலோ இல்லை வரி குறைஞ்சாலோ, டேக்ஸை வந்து ரிடக்ஷன் இருந்தாலோ, அப்புறம் அவன் சேமிக்கிறதுல அவனுடைய நாட்டம் குறைஞ்சி சேமிக்கிறது குறைஞ்சாலோ வந்து அவன் வந்து செலவிடக்கூடிய வருமானம், அதாவது டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகரிக்கும். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அதிகரித்தாலும் இன்ஃப்ளேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கவர்மெண்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வராங்க, நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய செலவு அதிகமாகும் இல்லையா. அப்போ கவர்மெண்ட் வந்து செலவு அதிகமாகும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு காரணமாகும். ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷனு. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் வரத்துக்கு காரணமாக அமையும். ஃபோர்த் ஒன்று, இன்க்ரீஸ் இன் கன்சூமர் ஸ்பெண்டிங். இன்க்ரீஸ் இன் கன்சூமர் ஸ்பெண்டிங். அப்போ ஒரு பொருட்களுக்கான தேவை, அதாவது டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ் வென் தே ஆர் கிவன் கிரெடிட் டு பை குட்ஸ் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். அப்போ எப்போ சார் ஒரு கன்சூமரோடைய ஸ்பெண்டிங் அதிகரிக்குது அப்படின்னா, அவனுக்கு வந்து கடன் கொடுக்கறதுனால இன்றைக்கி வந்து தவணை முறையில் நிறையா பொருட்கள் விற்கப்படுது இல்லையா. ஒரு 5000 அந்த போதும் வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. இப்போ ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு கட்டுங்க, அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமாகிடும், நீங்கள் மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து ஆர்வமாக வாங்குறாங்க. அப்போ கன்சூமருடைய ஸ்பெண்டிங் அதிகமாக, செலவு ஸ்பெண்டிங்னா நடந்ததில் செலவு அதிகமாகிறதுனாலையும் இன்ஃப்ளேஷன் வரும். ஃபிஃப்த்து ஒன்று, சீப் மணி பாலிசி, அதாவது மலிவான பழக்கொழுகின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, கடனை அதிகப்படுத்தக்கூடிய பாலிசி. அதான் பாலிசி ஆஃப் கிரெடிட் எக்ஸ்பேன்ஷன். கடனை அதிகப்படுத்தினா பொதுமக்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு பணம் அதிகமாக போயிடுச்சுன்னா கையில் பொருள் அவன் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவான், பொருட்களுக்கான தேவை இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து நான் கேட்டிங்கன்னா, டிமாண்டை வந்து அதிகப்படுத்தும். இப்போ நம்ம வந்து கடன் கொள்கையை விரிவுபடுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, கடன் கொடுக்கறத விரிவுபடுத்துகிறோம், அதான் பாலிசி ஆஃப் கிரெடிட் எக்ஸ்பேன்ஷன். அது மூலிமா என்னான்னு கேட்டிங்கன்னா, மணி சப்ளை க்ரியேட் ஆகும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களுக்கான தேவையை அதிகப்படுத்தும். தேவை அதிகமானாலே நம்ம என்னாகும், ஒரு சாதாரணமாக தேவை அதிகமாகிட்டே இருக்கணும் அப்படின்னா பொருட்களுக்கான விலை அதிகமாகும். ஸோ சீப் மணி பாலிசிங்கிறதும் ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அடுத்ததாக டெஃபிஷிட் ஃபினான்சிங், அதுதான் கொடுத்துருக்காங்க, டெஃபிஷிட் ஃபினான்சிங். அப்போ நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது அரசாங்கம் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, பொதுமக்கள்கிட்டருந்து கடன் வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்து கரன்சி அடிக்கிறாங்க, புதுசாக வந்து கரன்சி அடிக்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணும், இது மாதிரி கடன் வாங்குறதுனாலையும் அதிக கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால என்னாகனு கேட்டிங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளையும் அதிகரிக்கும். அக்ரிகேட் டிமாண்டும் சப்ளையும் அதிகரித்தா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஃப்ளேஷனுக்கு, இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். 7th ஒன்று, பிளாக் அசட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்டு மணி. இப்போ என்னது, சட்டத்துக்கு விரோதமாக, அதாவது கருப்பு பணம்,
அரசாங்கத்துக்கு எதிரான இல்லைனா சட்டத்துக்கு விரோதமான செயல்கள், பணத்தை அதாவது என்னது கணக்கில் கொண்டு வராத பணம், இது எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதன் மூலிமா சப்ளை ஆஃப் குட்ஸ் குறையும். சப்ளை ஆஃப் குட்ஸ் குறைஞ்சதுன்னா அங்கே டிமாண்டுக்கான தேவை அதிகமாக இருக்கும். டிமாண்டுக்கான சாரி டிமாண்டு வந்து அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ஸோ பிளாக் அசட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மணி கூட இன்ஃப்ளேஷன் காரணமாக இருக்குது. அப்போ இந்த பிளாக் மணி பிளாக் அசட்லாம் வர்றதுக்கு, அதாவது கள்ள பணம் கணக்கில் கொண்டு வராத பணம் எப்படி வருது அப்படின்னா, கரப்ஷன் பண்ணுறதுனாலையும் டேக்ஸ் எவாஷன் பண்ணுறதுனாலையும், வரி ஏற்கிறாங்க இல்லையா அதனாலையும் என்ன ஆகுதுன்னா அக்ரிகேட்டட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பொருட்களை வந்து பதுக்கி வைப்பாங்க, நாளைக்கு வந்து விலை அதிகமாகும் அதை வச்சு விற்கலாம்னு சொல்லிட்டு பொருட்களை என்ன பண்ணுவாங்க, பதுக்கி வைப்பாங்க. பதுக்கி வச்சா என்ன ஆகும், பொருள் வந்து மக்களுக்கு கிடைக்காது. அப்போ குட்ஸினுடைய சப்ளை என்ன ஆகுன்னு கேட்டால் குறையும். குட்ஸினுடைய சப்ளை குறைஞ்சதுன்னா டிமாண்டு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, சப்ளை ஆஃப் குட்ஸ் குறையும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கமோடிட்டிக்கான ப்ரைஸ் அதிகரிக்கும். ஸோ அதுவும் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குது. 8th, ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். அப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்காகவும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காகவும் கவர்மெண்ட் செலவு பண்ணாங்க, பொதுமக்கள்கிட்டருந்து கடன் வாங்கினாங்கன்னு சொன்னீங்களா, அந்த கடனை அவங்க திருப்பி செலுத்தணும். அப்போ கடனை திரும்ப செலுத்தும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனது அது மூலமாக என்னான்னு கேட்டினா அக்ரிகேட்டட் டிமாண்ட் ஃபார் குட்ஸும் ரைஸ் ஆகும், புரிஞ்சுங்களா. அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகேட் டிமாண்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும். பொருட்களுக்கான விலை அதிகரிக்கிறதுங்கிறது தான் அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் தி காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அடுத்ததாக இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி அதிகரித்தாலும் நம்மளுடைய உள்நாட்டு பொருட்களுக்கான சப்ளை வந்து குறையும். சப்ளை குறைஞ்சதுன்னா டிமாண்டு நமக்கு அதிகமாகும், அப்போ பொருட்களுக்கான விலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுவும் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நல்லா படித்து வச்சுருக்கேன். இதுவும் எஃபெக்ட் ஆன இன்ஃப்ளேஷனும் இருக்குது. எஃபெக்ட் ஆன இன்ஃப்ளேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.